சேகர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. அப்படியா? சந்தோஷம். ஆனா முழுசா ஏதோ பிளான் போட்டிருந்தேன், ஏதோ பாதியா வச்சேரிச்சு, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன். இல்லைங்களா? வெளியே போயிருக்க. என்னப்பா சமாச்சாரம்? நம்ம ஜமீன்தார் தியாகராசர் வீட்டுல ஒரே அமக்களமா இருக்கும். சோறு பலகாரம் எல்லாம் போடுறாங்களாம். தியாகராசருடைய நண்பருக்கு கல்யாணமா? பக்ரீன் இருந்தா கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்தா சொல்லிடுங்க. தியாகராசரின் நண்பருக்கு கல்யாணம், என் நண்பர் சேகருக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். எந்த இருவருடைய அன்பு பிழைப்புக்கு நான் எவராக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா? தனியா போயிட்டு வாங்கிட்டு போனியா போறியா? எல்லாம் வரிசா போறியா? கருவப்பட்டாயே, உன் வீட்டிலே உனக்கு பிச்சை. அவரே போன பிறகு அவருடைய செல்வத்தை அனுபவிச்சு என்னால் வாழ முடியாது. மீனா, உன்னுடைய தியாக பண்பு தெரியாம உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனா. பிரேமா, நீ நினைத்தது போல் ஆரம்பத்தில் சேகரோடு குறும்புத்தனமாக பழகினது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவர், என் ஆத்மாவில் உயிருக்கு மேலாக நிறைந்தவர் யார் தெரியுமா? யார்? அவர்தான் இந்த படத்தில் இருப்பவர். அவர் என்னை காப்பாற்ற காலிழந்த அன்று என் மனதில் ஒரு பூகமும் ஏற்பட்டது. இருட்டறையில் வழி நிறைந்தது போல் என் மனதில் தியாகம் ஒருவர்தான் நிறைந்தார். பிரேமா, தாயைப் போல் வேலைக்காரியைப் போல் அவரை காத்து வந்தேன். ஆனால் ஆனால் மீனா, நீ இப்படி நேசித்தா என்று தியாகவுக்கு தெரிந்திருந்தால் அவர் நிச்சயம் வாழ்ந்திருப்பார். மீனா, வாழ்ந்திருப்பேன். மீனா என்னைத்தான் நேசிக்கிறாள். மீனா என்னைத்தான் நேசிக்கிறாள். பிரேமா, இந்த அம்மா நேரமாச்சு, போ. எந்த மரணப்பாறையில் உங்கள் வாழ்வை நீங்கள் முடித்துக் கொண்டீர்களோ அதே மரணப்பாறைக்கு நானும் வருகிறேன். வாழ்விலேதான் நாம் ஒன்று சேரவில்லை, மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும். வீட்டுல தகராறு எல்லாம் தச்சுட்டா என்ன சேர்ந்து போ?
கல்யாணம் ஆகிற வரைக்கும் கட்ட அவுப்பனா. கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. நீனா பறந்து போயிடுச்சு. என்னை கைவிட மாட்டேன். உன்னையா கைவிடவா? அது எந்த ஜென்மத்தில் இல்லை. நான் எந்த ஜென்மத்தில் அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மம் தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்காரு.